எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி தயிர் வடை. இந்த தயிர் வடை வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நான் மெதுவடை ரெசிபி பண்ணப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, தயிர் வடை உங்கள் வீட்டில் எப்படி செய்றீங்க அந்த மாதிரி செஞ்சு காமிங்கன்னு. நீங்கள் வந்து அந்த மெதுவடை ரெசிபி வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ மெதுவடை வந்து நான் எப்போவுமே தயிர் வடை எப்படி பண்ணுவாங்கன்னா, மெதுவடை எது மீந்திருக்கோ அது வந்து அந்த கிரன்ச் இருக்காதுன்னு சொல்லிட்டு அது வந்து தயிரில் சேர்த்து அந்த தயிர் வடை பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து சூடு சூடாகவே நீங்கள் வந்து மெதுவடை கிரன்ச்சியாக உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த தயிர் வடையில். ஸோ நீங்கள் கிரன்ச்சியாக செஞ்சுட்டு அதை நீங்கள் வந்து தயிர் வடை பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஹாஃப் அ லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் கர்ட்ஸு, நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். அது வந்து உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்க போகிறேன். இதில் வந்து நான் தாளிப்பு சேர்த்துட்டு அந்த தயிர் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் சில் ஆகிறதுக்கு வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெதுவடை வந்து ரெசிபி ஃபாலோ பண்ணி நான் அந்த மெதுவடை செய்கிறேன். நான் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாகணும். எப்போவுமே வந்து இந்த இட்லி வடை நம்ம வீட்டில் செய்கிறப்போ இந்த மெதுவடை நிறையவே மீந்துடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல், நார்மலாக வந்து எங்கள் பாட்டி வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்புல சேர்த்துக்குவாங்க இந்த வடையை, அப்படி இல்லைன்னா மோர் குழம்பு வச்சு அதில் சேர்த்துக்குவாங்க. ஸோ நிறையவே வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தயிர் வடை செஞ்சீங்கன்னா ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்நாக். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த சம்மருக்கு வந்து அந்த தயிரும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அந்த ஃபுல் மீலே அது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்டான வடையெல்லாம் எடுத்து நீங்கள் தயிர் வடை செஞ்சுடுங்க. இப்போ நான் வந்து அந்த தயிருக்காக நான் தாளித்து அந்த தயிரை வந்து சீசன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மூடி போட்டு வச்சுட போகிறேன். அந்த தயிர் நல்லா சில் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாக்கா, நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, பெருங்காயம் தூள் எல்லாம் சேர்த்து நம்ம ரெகுலராக எப்படி ரசம்லாம் தாளிக்குமோ அதே மாதிரி நான் தாளித்து அந்த தயிரில் கொட்டிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தயிரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்க்கணுங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையுமே அடித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இது நல்லா சில்லாகணும். இந்த தயிர் வந்து நல்லா சில்லாக இருந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வடை வந்து ஊறி நல்லா சில்லுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த ரொம்பவே பயங்கரமாக ஹீட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு டிஃபனோ ஒரு ஸ்நாக் மாதிரியோ சர்வ் பண்ணுறப்போ அது ரொம்பவே நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தாளிச்சதெல்லாம் எடுத்து அந்த தயிரோட சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். இப்போ இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என் பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெதுவடையோட ரெசிபி கூட நான் டீட்டெயிலாக என் பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிளாக் லிங்க்ஸ் அண்ட் இந்த ரெசிபி ஃபார் மெதுவடை எல்லா லிங்க்ஸுமே வந்து நான் அபவுட்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இந்த வீடியோ கீழே. நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே உங்களுக்கு எல்லா லிங்க்ஸும் கிடைக்கும். ஸோ போய் அந்த அபவுட் செக்ஷனை கிளிக் பண்ணி எல்லா லிங்க்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ரெசிபியை நோட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வடையை வந்து லைட்டாக வெந்நீரில் முக்கி எடுத்து எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி நான் ஸ்டெப்பு நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த தண்ணி வந்து, அதாவது அந்த ஆயில் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். அண்ட் உங்களுக்கு அந்த வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. அந்த எக்ஸஸ் இருக்க ஆயிலெல்லாம் வந்து அந்த தண்ணியில் போயிடும். அண்டு நம்மளுக்கு தயிர் சீக்கிரமாக பட்டுன்னு ஊறும். அந்த வடையில் சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வடையெல்லாம் வந்து நான் ஒரு சர்விங் டிஷ்ஷில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ அது மேலே வந்து அந்த தயிரை ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இது ஒரு 5-10 minutes அளவுக்கு ஊறிடும். ஊறின பிற்பாடு நீங்கள் எடுத்து, நீங்கள் அந்த ஊறுற நேரத்துக்கு எடுத்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அப்புறமா அலங்காரம் செய்யலாம். நான் வந்து கேரட் திருவல் சேர்த்து அலங்காரம் செய்ய போகிறேன். அதே டைமில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அலங்காரம் பண்ண போகிறேன். ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்குங்க. நான் சேம் ரெசிபி வந்து இங்கிலீஷில் கூட போஸ்ட் பண்ணுறேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட நான் அபவுட் செக்ஷனில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசிபி ரிக்வெஸ்ட் ஆர் நீங்கள் வந்து நீங்கள் வேறு எதுனா ரெசிபி ரிலேட்டட் குவாரிஸ் நீங்கள் என்ன கேட்கணுன்னாக்கா, நீங்கள் என்னை ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக் லிங்க் கூட நான் அபவுட்டில் போஸ்ட் பண்ணுறேன். அபவுட் செக்ஷனில் கண்டிப்பாக எல்லோரும் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி மேலே தூவிருக்கேன். அதே டைமில் பூந்தி இல்லைன்னா அந்த ஓம பொடி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து மேலே தூணும்.
லைட்டாக கொஞ்சம் க்ரன்ச் கொடுக்க அந்த அட்ராக்டிவாகுவாங்க பசங்க. அது பார்த்ததும் அந்த பூந்தி அந்த காரா சேவைலாம் மேலே நம்ம தூவி கொடுத்தோம்னாக்கா ரொம்பவே அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி பூந்தி தூவி நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் சில் பண்ணிவிட்டு. இது பர்த்டே பார்ட்டி, வீட்டில் யாருன்னா சட்டுன்னு ரிலேஷன்ஸ் வந்தாங்க, இல்லைனா நீங்களே கூட ஒரு சம்மர் டே அன்னைக்கு எதுவுமே செய்யறதுக்கு பிடிக்கலன்றப்போ வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இதை சர்வ் பண்ணியாச்சு. அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். பை பாய்.